தேவனுடைய பிள்ளையே, ஏன் உன்னை மான போலாக்குற தெரியுமா? சத்ரு உன்னை டார்கெட் பண்ணுவான். நீ கத்தருக்கு தேவன் தெரியும், நீ நீதிமான் தெரியும், உன்னை டார்கெட் பண்ணுவான், உன்னை அடிக்க பார்ப்பான். நீ வேகமாய் ஓட வேண்டியவன். ஹல்லேலூயா! அதுதான் உன் கால்களை அவர் பலப்படுத்துறார், உன் வேகத்தை கூட்டுவார். அது என்ன வேகம்? விசுவாசத்துல நீ வேகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். விசுவாசம், இந்த சப்பையான விசுவாசம், என்னது சப்பையான விசுவாசம்? நடக்கும், பார்க்கலாம். ஜோம் பண்ணின்னு தான் வரேன், நைட்டும் பார்க்கலமா, நீ நாத்தை ஜோம் பண்ணியோ. உன் வாயிலே உனக்கு விசுவாசம் ஒரு ஸ்திரமா வரலையே, அப்புறம் எப்படி நீ வாழ்க்கையில காமிக்க போற? என்னுடைய உன் விசுவாசம் வேகமாக இருக்கட்டும். அதான் உன்னை, உன் கால மான் கால்களை போல மாத்தி உன்னை கொண்டு போய் உயர்ந்த நிலையில அமர வைக்கும். அல்லேலூயா! சத்ரு டார்கெட் தான். நல்ல கவனி, யாரை தெரியுமா? சப்பையானெல்லாம் விட்டுருவான், அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டான். நீ வேகமானாளா? நீ நீதியா? நீ ஜபிக்கிறாளா? விசுவாசமானாளா? இன்னொன்னு பார்ப்பான், உன் மேல தரிசனம் இருக்கா? கத்தோட திட்டம் இருக்கா? சூத்து போடுறா? அவன் என்ன பண்ண? டார்கெட் பண்ணி, டார்கெட் பண்ணி அடி, அவனை காலி பண்ண அவனை. ஏன்னா இவன் எழும்பினா கத்தருக்குன்னு பெரிய காரியம் செய்கிறவன். டார்கெட் பண்ணி அடிப்பான். அவன் ஸ்கெட்ச் போடும் போதே நம்ம ஸ்கெட்சுக்குள்ளேயே இருக்கிறாது, ஒரே ஜம்ப் தான், எகிரி அடுத்த இடத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா! உன்னை பாவத்தில் விட வைப்பான், இச்சையில விட வைப்பான், பெருமையில விட வைப்பான், கோபத்தில் சண்டையில. கெட்ட வார்த்தை சில பேர் வாயை திறந்தா நீ அன்னி பாஷை பேசியோ என்ன? வேகமாக விவேகமாக நீ ஓடு, விசுவாசம் உள்ளவனா ஓடு. பிசாசுகிட்ட சிக்கிறாத, உன்னை சின்னாபினமாக்கிருவான். ஹல்லேலூயா! அவன் டார்கெட் பண்ணுவான், சத்ரு உன்னை டார்கெட் பண்ணுவான், நீ தான் எழும்பி ஓடணும். அதுக்குதான் கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறாரு? தாவீது சும்மாவா? யாரு சும்மா விட்டுருந்தாங்க அவனை? சவுல். ஒரு பக்கம் பெலிச சுத்து போடுறாங்க தாவீது அழிக்கிறதுக்கு, ஆனால் கர்த்தர் அவன் கால்களை மான் கால்களை போல மாற்றினார், எழும்பி ஓட செய்தார். அவன் எங்க எந்த உயரத்துல அவனை வைக்கணுமோ, எந்த ஆசீர்வாதத்துல வைக்கணுமோ, எந்த மேலான இடத்துல வைக்கணுமோ, அந்த இடத்துல அவனை உட்கார வச்சார். ஆனா ஒரு இடத்துல மாட்டா, அவனும் செம்மடி வாங்கினான். எங்க சண்டைக்கு போடா, யுத்தத்துக்கு போடானா, மொட்டை மாடியிலிருந்து பச்சை பாலுடைய பாத்ரூமா பாக்குறான். எட்டி இல்லை விழுந்தானா? அடி என்ன அடி? ஏன்னா தாவீதுனுடைய மேன்மை அவ்வளோ பெருசு. அந்த அடி அதோட ஆண்டு சொல்ல ஆண்டவர், அதுக்கப்புறம் அவன் கத்தரை விட்டு தூரம் போகவே இல்லை. ஹல்லேலூயா! ஒரே அடி தான். சத்ரு டார்கெட் பண்றான், சத்ரு டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் வேலை உன்னுடைய பலன் குறையணும். யாருடைய பலன் குறையணும்? உன் பலன் குறையணும், உன் அபிஷேகத்தின் பலன் குறையணும், உன் மேல இருக்க திட்டம் உடையணும், உன் எதிர்காலம் உடையணும். நீ அழணும், நீ புலம்பணும், நீ தரித்திரமா இருக்கணும். இதுதான் பிசாசின் திட்டம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நீ மகிழ்ச்சியா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நீ மேல இருக்கணும், அவர் உன்னை உயர்த்தணும், புகழ்ச்சியா இருக்கணும், கீர்த்தியா இருக்கணும். அதுதான் அவருடைய திட்டம். ஹல்லேலூயா! சத்ருவின் திட்டங்களுக்கு நீ சிக்கி கொள்ளாத, நீ மாட்டிக்காத, ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையா இரு.